ಮಚ್ಚಿಯ ನಿರ್ವಾಗಮೆ ಮಚ್ಚಿಯ ನಿರ್ವಾಗಮೆ ಮಾ ಮಟ್ಟೆ ನಿರ್ವಾಗಮೆ ಮಾ ಮಟ್ಟೆ ನಿರ್ವಾಗಮೆ ಅಣ್ಣಿ ಅಣ್ಣಿ ಮಕ್ಕಳಿಗೆ பட்டியல் இன எஸ்சி சாதி சான்றிதழ் கேட்டு பன்னியாண்டி சமூகத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம். சாதி சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் ஆட்சியர் மற்றும் எஸ்பி பிரிட்டிஷ்காரர்களைப் போல் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை 28/6/2023. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பன்னியாண்டி மக்களின் பட்டியலின எஸ்சி பன்னியாண்டி சாதி சான்றிதழ் கேட்டு பலமுறை முறையிட்டும் மனு கொடுத்தும் இதுவரை கிடப்பில் போடப்பட்டுள்ளதை கண்டித்து உடனடியாக சாதி சான்று வழங்கிட வலியுறுத்தியும் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழ்நாடு பன்னியாண்டிகள் சங்கம் சார்பில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில பொதுச்செயலாளர் சாமுவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பன்னியாண்டி சமூகத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில பொதுச் செயலாளர் சாமுவேல் ராஜ் கூறுகையில், கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த பன்னியாண்டி சமூகத்தைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவி ராஜேஸ்வரி 367 மதிப்பெண்கள் பெற்றும் சாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தால் மேல்படிப்பை தொடர முடியாமல் தனக்கு சாதி சான்றிதழ் கிடைக்காவிட்டாலும் தான் சமூகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் சாதி சான்றிதழ் கிடைக்க வேண்டும் என கூறி தற்கொலை செய்து கொண்டார். இத்தனை ஆண்டுகளாகியும் ஒரு சாதி சான்றிதழ் வழங்காமல் இருப்பது அரசாங்கத்தின் தோல்வியாக கருதுவதாகவும் மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகிய இருவரும் பிரிட்டிஷ்காரர்களைப் போல் மக்களிடம் நடந்து கொள்வதாகவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பன்னியாண்டி சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு உடனடியாக பட்டியலின எஸ்சி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் சாதி சான்றிதழ் கொடுக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் எச்சரித்தார். தீப மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தி. எல்லாமே உயர் கல்வி நோக்கி செல்லுகின்ற மாணவருக்கு மாவட்டத்தில் பிளஸ் டூ படிச்சையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிளஸ் டூ பரீட்சையில் 360க்கு மேற்பட்ட மதிப்பெண்ணை எடுத்து பன்னியாண்டி சமூகத்தைச் சார்ந்த ராஜேஸ்வரி என்கிற மாணவி முதல் தலைமுறை பட்டதாரியாக வாய்ப்புள்ள ஒரு மாணவி சாதி சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார். அவருடைய குடும்பத்தாரிடம் கேட்கிற போது எனக்குத்தான் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது, என்னுடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சாதி சான்றிதழ் கிடைக்கும் என்பதற்காக நான் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று அந்த சகோதரி சொல்லியிருக்கிறார். இவ்வளவு நாட்கள் கடந்த பிறகும் கூட மாநில அரசு தமிழகத்திலே இன்னமும் சாதி சான்றிதழ் வழங்க முடியாமல் இருப்பது இந்த ஆட்சி நிர்வாகத்தினுடைய தோல்வியாக நாம் பார்க்கிறோம். ஒரு போர்க்கால அடிப்படையிலே அவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளாத காரணத்தினால் தொடர்ச்சியாக தமிழகத்தில் சாதி சான்றிதழ் கிடைக்க மறுத்து கிடைக்காத காரணத்தால் மரணங்கள் நடைபெறுகிறது. பன்னியாண்டிகள் கேட்டால் நீ பன்னி மேய்க்கிறாயா என்று கேட்பது, குதிரை ஒன்றார்கள் கேட்டால் உங்கள் வீட்டில் கழுவி நிற்கிறதா என்று கேட்பது, இப்படிப்பட்ட இரக்கமற்ற முறையில் வெள்ளைக்காரர்கள் உருவாக்கிய மாவட்ட ஆட்சியர் என்கிற பதவி, வெள்ளைக்காரர்கள் உருவாக்கிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்கிற பதவி, இவர்களெல்லாம் இன்னும் பிரிட்டிஷ் ஆட்சியிலே இருப்பதைப் போல் நடந்து கொள்கிறார்கள். ஏழை மக்களின், பன்னியாண்டி மக்களின், சாதாரண மக்களின் கண்ணீரை பற்றி அவர்கள் கவலை இல்லை. எனவே இன்றைக்கு தீண்டாமல் ஒழிப்பு முன்னணி சார்பில், பன்னியாண்டிகள் சங்கத்தின் சார்பில் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டம் நடத்துகிறோம். ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். விண்ணப்பித்த அனைவருக்கும் சாதி சான்றிதழ் பெறுகிற வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.